আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। ইন্নাল হামদুলিল্লাহ, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அல்லது நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஜனாசா நமக்கு எதிராக வந்தால் அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் என்ன செய்ய வேண்டும்? குறிப்பாக முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஜனாசாவை கடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அப்பொழுது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் தொடர்ந்து பல கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நம்மை எவ்வாறு நடந்து கொள்ளும்படி கட்டளையிட்டார்கள், தாங்கள் எவ்வாறு நடந்து காட்டினார்கள் என்று நமக்கு ஹதீசுகளில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்து அதனுடைய அடிப்படையில் நாம் நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் அன்பிற்குரியவர்களே, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பாக புகாரில் இடம்பெறக்கூடிய 1308 ஹதீஸில் பார்க்கிறோம். உங்களில் எவராவது ஜனாசாவை கண்டால் அவர் அந்த ஜனாசாவுடன் நடந்து செல்லாதவராக இருந்தால் ஜனாசாவுக்காக அவர் எழுந்து நிற்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கிறத இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, நாம் ஜனாசாவுடன் நடந்து செல்பவராக இல்லை என்றால் கேட்கக்கூடிய சந்தேகத்தை ஒட்டி இந்த கேள்வி இந்த பதிலும் அமைந்திருக்கிறது. நாம் மையத்துடன் நடந்து செல்பவராக இருந்தால் அந்த நேரத்தில் என்ன செய்யணுங்கிறது பெரிதாக யாருக்கும் சந்தேகம் வராது, தொடர்ந்து அதை பின்தொடர்ந்து செல்வோம். நாம் மையத்துடன் நடந்து செல்பவராக இல்லாதிருக்கும் நிலையில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த மையத்திற்காக நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர், முஸ்லீம் அல்லாதவர்களுடைய சடலம் வரும்பொழுது நாம் ஏன் எழுந்து நிற்க வேண்டும், இது முஸ்லீமுடைய ஜனாசா இல்லை இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இந்த கேள்வியை முன்வைக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதே புகாரியில் 1311 1313 ஆகிய ஹதீசுகளில் ஜாபிர் ரதியல்லாஹுடைய அறிவிப்பாக இடம்பெறுகிறது, நாங்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் பொழுது ஒரு யூதருடைய ஜனாசா எங்களை கடந்து சென்றது, அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது நாங்கள் சொன்னோம், யார சொல்லா இது ஒரு யூதருடைய சடலமாயிற்று அப்படின்னு சொன்னோம். ஜனாசாவை கண்டால் நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு சொன்னாங்க. யூதரோ யூதர் அல்லாதவரோ முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவரோ அதுவெல்லாம் பிரச்சனை இல்லை, சடலத்தை கடந்து செல்லக்கூடிய சூழல் ஏற்படுமேயானால் எழுந்து நில்லுங்கள் என்பதுதான் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதல். தர்க்க ரீதியாக இதற்கு பல கேள்விகள் மக்களுக்கு மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றன. மரியாதைக்காக யாருக்கும் எழுந்து நிற்கக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்காக யாராவது எழுந்து நின்றால் அதை வெறுக்கக்கூடியவராக இருந்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்ல பார்க்கிறோமே. அப்படி இருக்கும்போது மையத்துக்கு, அதாவது இறந்தவருடைய உடலுக்கு, ஏன் எழுந்து நின்று நாம் மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு விஷயத்த அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்கிற மாதிரி கேள்வி கூட வரலாம். அன்பிற்குரியவர்களே, உயிருடன் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் எழுந்து நின்று மரியாதை செய்யும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் பெருமை கர்வம் ஏற்படுவதற்கு அது வழிவகுத்து விடும். ஆனால் மரணித்தவர்களை பொறுத்தவரை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படாது என்பதை நாம் யதார்த்தமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹுடைய தூதரவர்கள் காரணம் சொல்லவில்லை, நாம் யோசித்தால் இப்படி ஒரு காரணம் சொல்லலாமே தவிர இதுதான் மார்க்கம் இதுதான் காரணம் என்று சொல்ல முடியாது. இப்படி ஒரு தர்க்க ரீதியான கேள்வி வரும்பொழுது நாம் அதை இதோடு பொருத்தி பார்த்து புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சத்தியத்தை அதன் தூய வடிவில் விளங்கி செயல்பட்டு நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. வாஹ்ரதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.